வணக்கம் நண்பர்களே, எமது தமிழ் தொழில் என்ற யூடியூப் சேனலை பார்க்க வந்தமைக்கு நன்றி. இன்று நான் சொல்ல இருக்கிற தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னும் ஒரு 15 நாள் இருக்குங்க, அதாவது மார்கழி சீசன், கோலம் போடுறது. அந்த கோலமாவு, கலர் கோலமாவு எப்படி தயார் பண்ணி விற்பனை செய்து வருமானம் பெறலாம்னு தொடர்ந்து பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதாவது இந்த கோலமாவு வந்து மொத்தமாக எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சேலத்தில் கிடைக்குதுங்க. சேலத்தில் தான் அந்த கல் வச்சு பல்வரேசில் அரைச்சி பொடி விற்கிறாங்க. அதேமாதிரி அந்த கெமிக்கல்ஸ் இருக்கு பாருங்க, கலர் பவுடர், இதுவும் சேலத்திலே கிடைக்குதுங்க. எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா கணக்கர் தெருன்னு இருக்குங்க, கல்லாங்குத்து தெருன்னு இருக்கும். அந்த தெரு ஃபுல்லாகவே சாரதா கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் கடை இருக்குங்க. இந்த ஏரியாவில் போய் கேட்டிங்கன்னா, கடைகளில் கேட்டிங்கன்னா, இந்த கலர் பவுட்ரு கோலமாவு மொத்தமாக வாங்கிக்கலாங்க. சேலத்தில் நிறையா பார்த்துருக்கலாம், நீங்களே போகிற வழியில் கோலமாவு கிடைக்குன்ட்டு நிறைய விளம்பரங்களில் பார்த்துருக்கலாம், அங்கே போனீங்கனாலும் வாங்கி கொள்ளலாங்க. இது எப்படி செய்யறதுன்ட்டு வீடியோ ஒன்று தொடர்ந்து நான் போட்டிருக்கேன். இதை ஒரு ஊரில் பெரிய லெவலில் செய்கிறாங்க. எங்கன்னா திண்டிவனம் பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் செஞ்சிக்கு போகிறவையில் இருதயம் புரம்ட்டு என்ற ஊரில் செய்கிறாங்க. அதோட ஒரு சின்ன வீடியோவும் இதில் இதை கூட சேர்த்து போட்டிருக்கேங்க. இப்போ ஒரு பொங்கல் வரைக்கும் இந்த தொழில் நல்லா சூப்பராக போகுங்க. நிறைய பேர் ஏதாவது ஒரு சீசன் தொழில் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. இது வந்து அந்த மணல் வருது பாருங்கள், அந்த மணலை சலித்து இந்த கோலமாவோ இது கூட கலர் சேர்த்து மூட்டையில் பேக் பண்ணி ஒரு வாகனத்தில் வச்சு ரெக்கார்ட் பண்ணி கோலமாவு கோலமாவுன்னு விற்பனையும் பண்ணலாங்க. அதேமாதிரி வீடுகளில் நேரடியாக போய் விற்கலாங்க, சந்தைகளில் விற்கலாங்க. குறைந்த முதலீடு தாங்க. சென்னையில் இந்த கலர் பவுடர் வேணும்னா சென்னையில் பாரிமுனை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய நைனியப்பன் நாயக்கன் தெரு, ராசப்ப செட்டி தெரு, தேவராஜ் மொயிலி தெரு, கோவிந்தப்பன் நாயக்கன் தெரு, இங்கெல்லாம் வந்து இந்த டைஸ் கெமிக்கல்னு வாங்க, அந்த கெமிக்கல் கடையில் இது கிடைக்குங்க. ராசப்ப செட்டி தெருவில் இந்த கந்தசாமி கோயில்கிட்ட போனீங்கன்னா நிறைய கடைகளில் இது கிலோ கணக்கில் பேக் பண்ணி விற்பாங்க. இதுன்னா கலர் பவுடர் மட்டுங்க, இதுவே லிக்விட் ஃபார்மாகவும் ஒன்று வந்துட்டு போச்சுங்க. ஏன்னா மணலில் கலந்து இது பண்ணுறதுக்கு லிக்விட் வந்துருங்க, அதுவும் அங்கே கிடைக்குங்க. மணல் வந்து சலிச்சுக்கணுங்க, நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நைஸாக பவுடராக சலிச்சுக்கிட்டு அதில் கலர் பவுடர் போட்டு கலர் பவுடர் விற்கலாங்க. அடுத்தது சேலத்துலேருந்து வர வைக்கக்கூடிய கோலமாவு, வெள்ளை நில கோலமாவில் கலர் போட்டு அதுவும் பாக்கெட் போட்டு விற்கலாங்க, மூட்டையாகவும் வண்டியில் வச்சு விற்கலாங்க. இது வந்து குறைந்த முதலீட்டு தொழில் தான். அந்த சீசனுக்கு வண்டி அந்த 3 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ வாடகைக்கு எடுத்துக்கலங்க. பாருங்கள் தொடர்ந்து எப்படி செய்யறதுன்னு நான் போட்டிருக்கேன். எமது கலர் ப்ளஸ் சேனல் ஒன்று நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேங்க, அதோட லிங்க்கு கீழே தரேன். அதுலேயும் நிறையா ஒரு பயனுள்ள தொழில் சம்பந்தமான விஷயங்கள் போடுறேன். அதில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், என்ன நேரடியாக தொடர்பு கொள்ளுறதுக்கு அந்த வீடியோவை பாருங்கள், அதில் என் ஃபோன் நம்பர் வருங்க, வேணும்னா என்ன தொடர்பு கொள்ளலாங்க. இப்போ இந்த கோலமாவு தொழிலில் இந்த ஒரு மாதம் தாங்க, இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் தான் டைம் இருக்குது. யார் விரைவாக ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக செஞ்சு வெற்றி பெறலாங்க. தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். இதுதாங்க கலர் கோலமாவு. இது வந்து மண்ணில் தயார் பண்ணதுங்க, ஆற்று மணல், கடல் மணல், இந்தமாதிரி எந்த மணல் எங்கே மணல் குறைவாக கிடைக்குதோ அங்கே தாங்க. இந்த மணலை நீங்கள் பெரிய லெவலில் செய்யும்போது சலிச்சுக்கணுங்க. நான் சும்மா இதை டெமோ காட்டுறேன், இது கலர் பவுடருங்க. இந்தமாரி சல்லடையில் நான் டெமோ காட்டுறேன், நீங்கள் இந்த கட்டிடம் கட்டுறவங்க பாருங்கள், அந்தமாரி இருக்கக்கூடிய ஒரு வலை அடிச்சுக்கணுங்க, அடிச்சுக்கிட்டு சலிக்கணுங்க. ஏன்னா நம்ம மெகாவாக செய்யும்போது இது சும்மா சிம்பிளாக நான் செய்கிறேன் உங்களுக்கு. இந்தமாரி சலிச்சுக்கிட்டு பவுடரை ஆக்கிடணுங்க, நைஸாக இருக்கணும் அந்த மண். இந்தமாதிரி திப்பிலாம் வரக்கூடாது. இதை நல்லா சலிச்சுக்கிட்டு இதில் அப்படியே கலர் போட்டு சேர்த்துக்கணுங்க. இப்போ இதில் லிக்விட் ஃபார்ம்லாம் வந்து போச்சு மணலுக்குன்னு போடுறதுக்கு, ஏன்னா மணலில் அந்த கலர் போடுற எடுபடலன்ட்டு இப்போ ஸ்பெஷலாக வந்து போச்சுங்க. அது சென்னையில் நைனியப்பன் நாயக்கன் தெரு, அந்த ராசப்ப செட்டி தெருவில் கிடைக்குதுங்க. வேணுன்றவங்க அங்கே போய் தான் நேரடியாக வாங்கணுங்க, வேறு வழி கிடையாது. அதை விட்டிங்கன்னா மதுரையில் வெங்கலக்கடை தெருன்னு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பின்புறம் இருக்குங்க, அங்கே போய் வாங்கிக்கலாங்க. இதை விட்டிங்கன்னா சேலத்தில் அந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட கல்லாங்குத்து தெருன்னு
அங்கே சாரதா அந்த கடையில் கிடைக்குங்க. லோக்கலில் கெமிக்கல் கடையில் கேட்டு பாருங்கள். இல்லை இரும்பு கடையில் இந்தமாரி கலர் பவுட்ரு விற்பாங்க, அங்கே வேணால் அந்த ஆக்சைடு பவுட்ரு அது வேணால் நீங்கள் அரை கிலோ அந்தமாரி வாங்கிக்கலாங்க. கோலமாவும் உங்கள் ஊர்லேயே ஹோல்சேலாகவும் விற்பாங்க, அதையும் வாங்கிக்கலாம் வேணாம். அதாவது கிடைக்க முடியாதுன்றவங்களுக்கு இது இது இந்தமாரி கலந்துக்கணுங்க. இந்த ஆற்று மணலில் இந்தமாரி பவுடரை போட்டு கலந்துக்கணுங்க. கலந்துக்கிட்டு அது அளவு இருக்குங்க, ஒரு சேர் கணக்குன்றாங்க. அது ஒரு பாக்கெட்டு 10 ரூபான்னு விற்கிறாங்க. உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இது அடக்க செலவுன்றது ஒரு 3 ரூபா தான் வரும், 7 ரூபா லாபம் வரும். ஆனால் டிரான்ஸ்போர்ட் செலவு மெயின்டெனன்ஸும்லாம் போக உங்களுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு நிகர லாபமாக 3 ரூபா கிடைக்குங்க. கணக்கு பண்ணிங்க அப்போ எவ்வளோ லாபம் கிடைக்கின்றது. ஏன்னா இது ஒரு மாதம் சீசன் தான், அதுக்கப்புறம் இதோட வேலை முடிஞ்சிடுங்க, அடுத்த வருடம் தான் இதை செய்ய முடியும். இந்தமாரி மணலில் கலந்துக்கணுங்க. இந்தமாரி பவுடரை வாங்கி இது இதெல்லாம் வந்து இந்த மணலில் கலக்கிறதுக்குன்னு வரக்கூடிய பவுடருங்க. க்ளவுஸ் போட்டுக்கிறது நல்லதுங்க, ஏன்னா அது கெமிக்கல் புண்ணுலாம் இருந்ததுன்னா அது பிரச்சனைகள் தரும். க்ளவுஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. இந்தமாரி கலந்துட்டால் அது பச்சை கலர் ஆகிடுங்க. இப்போ எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். இது தாங்க இது இப்பொழுது இது ரெடி ஆகிடுச்சு. இதை உடனே நீங்கள் பேக்கெட் போட்டு விற்கலாங்க. பேக்கெட் போட்டு விற்கலாம், பெரிய மூட்டையில் போட்டு சின்ன சின்ன படியில் போட்டு அளந்து விற்பாங்க. வண்டியில் நீங்களே பார்த்துருக்கலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஆடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு சினிமா போட்டு ஒன்று வருதுங்க, அதை போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இது வந்து இப்போ மணலில் செஞ்சேன். அடுத்தது கோல மாவில் இன்னொரு கலரில் செஞ்சு காட்டுறோம் பாருங்கள். அந்தமாரி கோல மாவு வந்து சேலத்தில் தான் கிடைக்குதுங்க. அட்ரஸ் வேணும்லாம் கேட்குறாதீங்க, நீங்களே கண்டுபிடிச்சி கொள்ளுங்கள். ஏன்னா சேலத்தில் நேரடியாக அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட தாங்க இருக்குது. குகை ஏரியாவில் இதை செய்கிறாங்க, குகை ஏரியாலையும் கிடைக்குதுங்க. சேலத்தை சுற்றி நிறையா பல்வரைசில் இதை அரைக்கிறாங்க, கோலமாவுன்னு நிறையா அரைக்கிறாங்க. அங்கே போய் நீங்கள் நேரடியாக வாங்கிக்கோங்க. இப்போ கோலமாவில் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது தாங்க கோலமாவில் தயார் பண்ணுறது. இதுக்கு இந்த கலர் போட்டு செய்கிறேன். ரொம்ப ஈஸி தாங்க, ஆனால் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக டார்க்காக கலருக்கெல்லாம் லிக்விட் ஃபார்மில் வந்து போச்சுங்க, நல்லா பளிச்சுன்னு தெரியறதுக்கு. இது கோலமாவு, இதுக்கு ரோஸ் கலர் போடுறேங்க. இதெல்லாம் ஃப்ளோரோசன்ட் கலருங்க, பார்க்கும்போது தான் வாங்குவாங்க. இதெல்லாம் கூட இது பாருங்கள், இப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இது தாங்க ஈஸியான முறை. இதை நீங்கள் உங்கள் சொந்த உபயோகத்துக்கும் பண்ணிக்கலாம், தொழிலாகவும் பண்ணலாம். பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தட். இது கமர்ஷியலாக செய்கிறது எப்படின்ட்டு ஒரு வீடியோ பின்னாடி வரும், ஒரு ஊரே எப்படி செய்கிறாங்கன்றது. ஒரு ஒரு நிமிஷம் ஓடுறது, ரெடி ஆகிடுச்சிங்க, அவ்வளோதாங்க. நல்லா கலந்திங்கன்னா அந்த கலர் அதோட இதாகிடுங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க. தொடர்ந்து அந்த வீடியோவை பாருங்கள்.